ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜோலோ சிப்ஸ் சேலஞ்ச். ஸோ இந்த டேர் வந்து யார் நமக்கு தந்தாங்க அப்படின்னா, கேமிங் வித் லிஜோ அப்படின்றவங்க வந்து, ப்ரோ ஜோலோ சிப்ஸ் சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டேரை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கூட இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா நான் காமிச்சிட்டாரன். ஸோ பின்னாடி வந்து கேமரா பிடிச்சி நிற்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஏகே அண்ட் திஸ் இஸ் அருண். ஸோ நாங்கள் மூணு பேரும் தான் வந்து இன்னைக்கு ஜோலோ சிப்ஸ் சேலஞ்சை வந்து பண்ண போறோம். வெறித்தனமா பண்ண போறோம். சும்மா அப்படியே ஜோலோ சிப்ஸே நாங்க தெரிக்க விடுற அளவுக்கு நீ ஃபன் பண்ண போறோம். அண்ட் பாப்போம் எப்படி இந்த வீடியோ வருதுன்னே தெரியல, உசுரோட இருப்பமானும் தெரியல. ஓ நோ, யா நாளைக்கு அவனுக்கு ஸ்கூலுக்கு போனா அவனுக்கு காலேஜ் போகணும். ஓகே, இனி என்ன பண்றோம் அப்படின்னா, பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளாடி இருக்கிற சம்பவத்தை வந்து வேற லெவல்ல ஃபன் பண்ண வேண்டியதான். ஸோ ஜோலோ சிப்ஸு இந்தா உனக்கு ஒன்று, தம்பி உனக்கு ஒன்று. ஓகே, நைஸ் காம்பினேஷன். ஏண்டா? ம், சரி, ரைட்டு. என்னெல்லாமோ எழுதியிருக்கு. கேன் யூ ஹேண்டில் திஸ் டெட்லி சிப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் மெய்டு வித் என்னது, ரேப்பர் பெப்பரு. ஆஹா, அதில் வந்து வாட் டு எக்ஸ்பெக்ட் அப்படின்ட்டு ஒரு இது போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் எல்லோரும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதை படித்து ஆகணும், இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் படித்து பார்த்தே ஆகணும். உள்ளாடி வாட் டு எக்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு அஞ்சு படம் போட்டிருக்காங்க. சரியா? ஷார்ட் டேர்ம் லாஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது சிறிது நேரத்துக்கு வந்து உங்களால் பேசாமல் ஏண்டா முன்னாடி கொண்டு போகிறேன், நல்லா தான் இல்லை போனேன், நான் காமிச்சுக்கிறேன், நான் காமிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது மவுத் ஆன் ஃபயர்னு செகண்ட் சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இம்பேர்ட் விஷன் ஃப்ரம் டியர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நம்ம அப்படியே அழுதுருவோமா. கடைசி வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து பேட் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆமா, கடைசி ரெஸ்ட் இன் பீஸ்னு சிம்பிளா போட்டாங்க. சோ ஃபோர்த் ஒன் வந்து உங்களுக்கு வராது. ஓகே ஓகே, அவங்க அதுக்கு அப்புறம் ஒரு ப்ரோசிஜர் இருக்கு. அதுக்கு அப்புறம் ப்ரோசிஜர் ஹவ் டு எண்டர் லாஸ்ட் சிப் சேலஞ்ச் இஃப் யூ டேர் அப்படினு போட்டு, ஈட் தி சிப், டோன்ட் சே வி டோன்ட் வான் யூ. அடுத்தது ப்ரூவ் இட், டேக் எ போட்டோ ஆர் வீடியோ ஆஃப் யுவர் அட்டெம்ப்ட் டு கான்கியர் தி லாஸ்ட் சிப் சேலஞ்ச், மேக் ஷூர் தி சிப் ஹஸ் பேக்கேஜ் சிப் அண்ட் பேக்கேஜ் ஆர் இன் வீடியோ போட்டிருக்காங்க. ஓகே, போஸ்ட் இட், டேக் ஜோலோ சிப்ஸ் ஆன் சோஷியல் மீடியா அண்ட் இன்க்ளூட் ஹேஷ்டேக் லாஸ்ட் சிப் சேலஞ்ச் போட்டு, டு பி ஆட் டு தி ஜோலோ சிப்ஸ் வால் ஆஃப் த ஃபேம் அட் ஜோலோ சிப்ஸ் டாட் காம். யுவர் பண்ணுறோம், யுவர் ப்ரொஃபைல் மஸ்ட் பி பப்ளிக் ஃபார் அஸ் டு சி யுவர்ஸ் போஸ்ட் அப்படின்னு போட்டுருவாங்க. ரைட்டு, ஓகே. எனி லாஸ்ட் வேர்ட் அப்படின்னு போட்டு, த ரேப்பர் த ரீப்பர் இஸ் வெயிட்டிங். கன்னியாகுமரி மக்கள்கிட்ட எரிப பத்தி பேசுறீங்க. இல்லடா, தாய் மண்ணை நான் தொட்டுட்டு வரேன். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, தொடு தொடு. எனக்கு மட்டும் ரெண்டு சிப்ஸ் வச்சிருக்காங்க, அதுல உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ திஸ் இஸ் தி சிப்ஸ். அப்படி மசாலா இல்ல, ஃபுல்லா இருக்கிற ஒரு சிப்ஸ். சோ ஃபைனலி ஐ டிட் இட். யோ, இத கொஞ்சம் கேப்பாரியா? புரியுடா, உள்ளடி விரல விட்டு புரிய, நான் எப்படி எடுத்தனோ அந்த மாதிரி விரல விட்டு புரிய. யா, ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா டேய். ஸோ ஜோலோ சிப்ஸ் வந்து நீங்கள் அடுத்த வாட்டி இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு கத்திரிக்கோள உள்ளாடி வச்சு கொடுங்க. நாங்கள் வி ஆர் ஸ்பெண்டிங் 200 ருபீஸ் ஆன் இட். 200 ரூபா இன்னைக்கு கல், இன்னைக்கு கல்லோ நாளைக்கு கல்லோ. ஐயோ, ஏன் என்னால் கிளிக்க முடியல? ஓகே, ப்ளீஸ் நான் அவுட் ஆஃப் ரிப்பீட் வரேன். போ, நீ அடிக்கடி போயிட்டு வர. போ போ போ. சிப்ஸ் இன்னே ஒன்று டேக் பண்ணியவா? ம், ஒரு சின்ன பீஸ் இருக்கு, அதை எடுக்கணுமா? எடு எடு எடு. இதை பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு. உள்ள ஒரு சின்ன பீஸ் தானே இருக்கு. இரு எடுடே, நம்ம ஒரு சின்ன பொடி கூட விட்டு வைக்க விடாதான். ஆஹா, நீ சொன்னேன். ஆஹா, எனக்கே ரிப்பீட்டா? ஆமாம். முன்னாடி வாழ்க்கையில இதுவரைக்கும் யாருகிட்டயுமே சொல்லாத ஒரு உண்மையை வந்து இந்த தருணத்துல சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுக்கணும். ஓகேயா? ஓகே, கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு, நான் அந்த தண்ணியை எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. எடுக்க மாட்டேன். ரெடி 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 கைஸ், ரெடி கைஸ். வெயிட் எ மினிட்,
இதை பார்த்து கூட பயம் இல்லைண்ணா. இதை வச்சு போட்ட வீடியோ இருக்கு தெரியுமா? ஆமா, அதை பார்த்தே கொஞ்சம் அள்ளு விடுது. ஆமா, அவன் அப்படின்றான் இப்படின்றான் என்னெல்லாமோன்றான் என்னெல்லாமோன்றான். ஏதோ இது சாப்பிட்டா நேரே நரகத்துக்கு. சாரி, வாட் இஸ் தட், ஹெல், ஆப்போசிட் ஆஃப் ஹெவன், ஹெல். தொடங்கிடுச்சா? என்னதான் நடந்தாலும் இதெல்லாம் ஒரு சிப்ஸ் அப்படின்ற அளவுக்கு நாங்க வந்து ரியாக்ஷன் கொடுப்போம், கண்டிப்பா கொடுத்தே ஆகும். அடே ஜோலோ சிப்ஸ், நாங்க வந்து நல்லா எரிக்குது அதனால இப்படி எல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்றோம் மட்டும் நினைக்காதீங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் மக்களே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிக்கடி கிராஸ் ஆகாதா? ஸ்டே ஆகணும். கேமரா வர கொண்டல மொபைல்ல தான் எடுத்துட்டு இருக்கேன். நீ அங்க போய் எவ்வளவு உருண்டாலும் ஸ்கிரீன்ல தெரியாது. நான் காமிக்கிறேன் தான். ஹீ ட்ரங்க் தி ஃபர்ஸ்ட் வாட்டர். ஓகே, நீ வந்து எங்க கிட்ட சொல்லவே இல்ல, ஃபர்ஸ்ட் தண்ணி குடிப்பேன்ட்டு. ஏகே, என்னடா டேய் 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 டேய், வீர வசனம் எல்லாம் பேசுனியடா. ஹவ் டு யூ ஃபீல் ப்ரோ? இருக்கு ஆனா இல்ல, கண்ட்ரோலிங் 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 லைட்டா ஹாஃப்ட் வேற வருது. ஆ, அவன் அப்படியே பழ நம்ம நம்ம ரெண்டு இருக்கா? ஒன்று தானடா குடிச்சான், மூணு தான் நீயே குடிச்சிக்கிட்டுரியா? வாணா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாணா, அந்த ஸ்டெப் படி ஸ்டெப்பாக பார்ப்போம் என்ன நடக்குது. ஸ்டெப் படி ஸ்டெப்பாவா? ஸ்டெப் படி இல்லை, ஸ்டெப் படி. யா, ஸோ பின்னாடி ஏகே வந்து சீரியஸ்லி பிஸ்ட் ஆஃப் தான். இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் எடிட் பண்ணாத அளவுக்கு ஒரு ஃப்ளோலேயே விட்டுடலாம். அவ்வளோ சீன் இல்லை. நல்ல இது எடு, நல்ல இது எடு. யா, அந்த கவர் லைட் டர்ட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் இன்னொரு கவர் எடுக்கலான் இருக்கோம். ஏகே வா, இங்கே வாங்கி வா, ரொம்ப தூரம்லாம் போகாத. ஏகே பக்கத்தில் வாடா. ரைட்டு, ஸோ இதில் கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டே படித்த மாதிரி தான், கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேம் லாஸ் ஆஃப் ஸ்பீச்னு கொடுத்துருக்காங்க, மவுத் ஆன் ஃபயர்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் விஷன் ஃப்ரம் டிஎஸ்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் ப்ரொஃபனிட்டின்னு கொடுத்துருக்காங்க, ஸோ ரெஸ்ட் இன் பீஸ்னு கடைசியில் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டு உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஏகேக்கு ஏகேயால் நான் நினச்சேன் ஆக்டிங் தான் கொடுக்குறேன் அப்படின்னு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பைபிளாகி. ஆமாம், கிட்டத்தட்ட மூணு தயிர் பேக்கெட்டை வந்து காலி பண்ணிட்டான். இஸ் கோயிங் பியாண்ட் ஒரு காரத்தனம். மச்சான் வா தம்பி, இங்கே அங்கே அங்கே. ம், ஸோ சொல்லு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? அதாவது ஒரு டேர் நான் சொல்லியிருந்தேன், தண்ணி வேணுன்றவங்க இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லாத ஒரு உண்மையை சொல்லிக்கிட்டு தான் தண்ணியை குடிக்கணும்னு ஆரம்பித்து கொஞ்ச நேரம் கூட ஆகலை, உடனே இதாகிட்டான். போட்டுறாதீங்க அந்த காரத்துக்கு, சத்தியமா தாக்கு பிடிக்க முடியாது. ஆமா, எங்களுக்கு முடிஞ்சிருச்சு அது. ஒன் அவர் எல்லாம் போட்டதெல்லாம் சும்மா. இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் மட்டும் லைட்டா
எனக்கு அப்படியெல்லாம் தோணல. மேபி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரியாக்ஷன் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, மற்றபடி எனக்கு அந்த பெரிய எஃபெக்ட் எல்லாம் இல்ல. சோ ஓகே யா, அப்ப நம்ம கொஞ்சம் சக்தி வாய்ந்தவங்க தானோ. சோ நான் எப்பவும் சொல்லுவேன், கன்னியாகுமரி மக்களுக்கு இந்த ஜோலோ சிப்ஸ் எல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஸோ யூஸ்வலாகவே நாங்கள் வந்து ஃபுட்டில் காரம் வந்து எக்ஸ்ட்ராவே கூட ட்ரை பண்ணியிருக்கலாமா அந்த ஷுவரியா? நாங்கள் வந்து ரெண்டு ஓகே, அதுக்குன்ட்டு நாங்கள் ஓவர் இதெல்லாம் சொல்ல மாட்டோம். காரம் அப்படின்ட்டா காரம் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் இந்த ஜோலோ சிப்ஸ் எங்கள் ஊருக்கெல்லாம் ஒரு சுத்த டம்மியான ஒரு கேரக்டர். உனக்கு வயசு எவ்வளோ ஆகுது? 12th. 17. So at the age of 17, he is undergoing some issues. என் வீட்ல எல்லாம் சீரியஸா சும்மா கர்மா கர்மா தான் போடுவாங்க. ஓகே, பட் டுடே ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். யா, பட் இருந்தாலும் அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சுடா? நீ டக்குன்னு சொல்லாமலே ஆனா கீழே உருண்டு புரண்டெல்லாம் விழுந்துட்டு இருந்தா. நான் கூட சும்மா தான் ஆக்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சேன். அது ஃபர்ஸ்ட் போட்டோ போட தெரியல. இனி என்ன இப்ப இப்ப கூட டிஎஸ் ஆகமே சிங்க படத்துல கேக்கிய மாதிரி நீ அப்படியே விழுங்கினியா இல்ல சாப்பிட்டியா? யா, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாத. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அவ்வளோ காரமானு சொல்லிட்டு கடிச்சிட்டு இன்னும் வாயில் போட்டு க்ரஷ் பண்ணிட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு சுற்றிட்டேன். நீ சுற்றி எப்படிதான் இருக்கும்னு சுற்றுறேன். இன்னும் டங்குக்கு அடியில் கொஞ்சம் நிறைய மாட்டிக்குச்சு. ஓகே, அதுதான் வேலை. மேலே எல்லாம் எதுவும் காமிக்கல, டங்குக்கு அடியில். ஸோ வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டு செத்துட்டேன் லிட்டரலி. என்ன கொஞ்சம் காரம், அங்க போறா இங்க போறா, மூணு பேக்கெட் தயிரை குடிக்கிறான். முடியல, ஐ வாஸ் லைக் என்ன சொல்லுங்க, சுத்திக்கிட்டே இருக்கணும் தோணுச்சு, மண்டை அடிக்கணும் தோணுச்சு, தரைய குத்தணும் தோணுச்சு. ஆமா, ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இல்ல. இட்ஸ் எ டம்மி. சோ ஜோலோ சிப்ஸ் நீ எல்லாம் ஓடி ஓடி, ஜோலோ சிப்ஸ் அதாவது எனக்கு கொஞ்சம் லைட்டா ஜோலோ சிப்ஸ் அதெல்லாம் என்னடா சிப்ஸ் இதாச்சு. ஆனா மற்றவங்க சொன்ன மாதிரி எல்லாம் பெருசா ஒண்ணுமே எனக்கு தெரியல. நம்ம சாதா சாப்பிட மாதிரி கொஞ்சம் காரம் அவ்வளவுதான், எல்லா இடத்துலயும் இருக்கு. மற்றபடி உள்ள போகுது, காட்டுக்குள்ள அப்படியே ஓடுது, ஒரு மணிக்கூர் இருந்தது. சோ கேமிங் வித் லிஜோ எப்படியோ வெற்றிகரமா வந்து உங்க டேரை நாங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவனுக்கு வந்து அந்த டேரை வந்து இவன் வந்து ஏன்னோ இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லாத ஒரு உண்மையை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அவன் யோசிக்கிறான், ரொம்ப யோசிக்கிறான். ஸோ நானும் வந்து ரொம்ப எல்லாம் புஷ் எல்லாம் கொடுக்கல. பட் இது நமக்கு ஒரு ஃபன்னு தான் எல்லாமே. ஒரு டேர் வந்து இட்ஸ் ரியலி நைஸாக இருந்துச்சு. ஜோலோ சிப்ஸ் எல்லாம் அவ்வளோ காரம் கெத்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஹீ அவன் வந்து சொல்லுவான், ஓகே இது ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்ட்டு. அது ஏன்னு தெரில, அவ்வளோ காரம்னு சொல்ல நான் மேபி டங்கு கடியில் வச்சனால அவ்வளோ காரம். டங்கு கடியில் வச்சனால நாங்கள் வந்து டங்கு கடியில் விற்காமே உள்ளோடி. நீங்கள் வந்து அப்படி மேலோட்டமாக சொல்லுவோம், மேலோட்டம் என்ன வாய் தானே, அது என்ன டங்கு கடியில் சொருகிறது? உண்மையை சொல்லுங்க, உண்மையில டங்கு கடியில் வச்சியா? சீரியஸ் ஆனால் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் பண்ணுங்க. மறக்காம எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சரியா, அந்த பெல் பட்டனையும் டங்கு கிளிக் பண்ணா மட்டும்தான். ஆமா, இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபன்னான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, ஏரோல் எப்படி இருந்தது ப்ளீஸ் கமெண்ட். வேற லெவல் பண்ணிட்டடா, செம்மையா பண்ண. ஆக்டிங் எல்லாம் செம தூள். இதை வேற ஏதாவது சொல்லணுமா? ஆக்டிங் கொடுத்தேன்ட்டு. ஆமா, இவர் வந்து ஒன்னா நம்பர் ஆக்டர். எங்க கேங்லயே இந்த மாதிரி ஆக்ட் பண்ணோம்ட்டாங்க. ஷெட்யூல் எல்லாம் பண்ணி கொடுத்து ஆக்ட் பண்ண சொல்லியிருந்தோம். மத்தபடி கார எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, கார ஃபுல்லா ஸ்கிரிப்ட் தான், ஃபுல்லாவே ஸ்கிரிப்ட் தான். எங்க அது இதெல்லாம் நீ என்ன பண்ணிருக்கணும்? அது அண்ணன் பாத்துக்கிறோம். ஓகே, மஜா தான் மஜா.